கிராமத்துக்கு போற கிராமத்துக்கு போற நேரம் அங்க கிராமத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்ப வந்து அந்த முதியவர் வந்து பதிலே சொல்லலையாம். முதியவர் பதில் சொல்லல, திருப்பியும் அந்த இளைஞன் வந்து என்ன செஞ்சானா, அந்த கிராமத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறேன் நானு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டானா. அப்பயும் அந்த முதியவர் வந்து பதிலே சொல்லலையாம். என்ன இவர் பதிலே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணானா, அவருக்கு காது கேட்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணானா. அதுக்கப்புறம் திருப்பியும் கேட்டானா, அந்த கிராமத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டானா. அந்த முதியவர் அந்த இளைஞனை உத்து பார்த்தாலும் எந்த பதிலுமே சொல்லல. இவருக்கு வந்து காது கேட்காது போடன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டானா, அவன் வந்த வழியே திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டானா. கொஞ்ச தூரம் நடந்த பின்னால அந்த முதியவர் வந்து அந்த இளைஞனை, தம்பி இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாராம். என்ன இவ்வளவு நேரம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம், பதிலே சொல்லல, இப்ப நம்ம போறோம், திரு நம்மளை கூப்பிட்டு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்தானாம். அப்போ வரும்போது அந்த கிராமத்துக்கு போறதுக்கு நீ நடக்கிற அத ஸ்பீட்லயே போனீங்கன்னா 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு நேரம் நான் கேட்டேன், நீங்க பதிலே சொல்லுங்க, நான் போயிட்டு போன பின்னாலே அந்த கூப்பிட்டு பதில் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் கேட்டானா. அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம், நீ வந்து எவ்வளவு தூரம் எப்படி, அதாவது உன்னுடைய நடை வந்து எந்த அளவுக்கு வேகமா இருக்கும்னு எனக்கு தெரியாது இல்லையா, அதனால உன்னை நடக்க வச்சு நீ எந்த அளவுக்கு வேகமா நடக்கிறியோ அந்த அந்த வேகத்தை வச்சு நீ அந்த கிராமத்துக்கு போகிற நேரத்தை நானே கணிச்சு சொன்னேன் அப்படின்னு சொன்னான். இவனு இவ வந்துட்டு சாக்ரட்டிஸ் போயிட்டு இந்த விஷயத்த சொன்னானா. இப்ப புரிஞ்சுதா உனக்கு புத்திசாலித்தனத்துக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான், அதாவது நம்ம நீ என்ன நினைக்கிறியோ அதை உடனே அவரு எப்படி விளக்குனா இருப்பாரு உனக்கு, அதுதான் வந்துட்டு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்ற. இதை எதுக்கு நான் இப்ப சொல்றேன்னா, நம்ம பார்க்க போறது இன்னைக்கு புத்தியை தீட்டுன்ற செய்யுள் தான். புத்தியை தீட்டு அப்படின்ற செய்யுள்ல இப்போ நம்ம அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் எப்படி பயன்படுத்தணும், எப்படி நடந்துக்கணும்ன்றதுதான் இந்த செய்யுள். அதாவது அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று அப்படின்னா, இப்ப முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுடைய தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் நம்ம அறிவை தான் முதல்ல பயன்படுத்தணும், நம்மளுடைய அறிவை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணுமோ அது அதுதான் நமக்கு நம்மளுடைய முக்கியமான ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயர செய்யும். இது ரொம்ப உண்மையான ஒரு கூற்று. ஒரு அறிவு இருந்தாலும் மட்டும் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது, அதே சமயம் வெறும் சும்மாவே உழைச்சாலும் வாழ்க்கையில முன்னேற முடியாது. சார் தெரியுதுங்களா? வந்து அறிவை வந்து அறிவை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது. அதனால வந்துட்டு நம்ம அப்புறம் ஒரு மனிதன் வந்து எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் வந்து வாழ்வில் முன்னேறன்னா நம்ம ரெண்டுமே தேவை, அறிவும் தேவை, அப்புறம் உழைப்பும் தேவை, ரெண்டுமே இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்ற கருத்தை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அறிவினாலும் அன்பினாலும் பிறரை வெல்லும் வெற்றியே நமக்கு பெருமை தரும்.
அறிவை மட்டும் வச்சுட்டு எனக்கு அறிவு நிறைய இருக்குன்னு நம்ம தற்பெருமையா இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் அன்பாவும் அணிவாவும் நம்ம பழகணும். அததான் இங்க சொல்லியிருக்காங்க, அன்பு இருக்கணும், அறிவு இருந்தா மட்டும் போதாது அன்பும் இருக்கணும். இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் விளக்குறதா இந்த பாடல். இந்த பாடல் வந்து புத்தியை தீட்டுன்றது. இதை வந்து எழுதியவர் வந்து ஆலங்குடி சோமு. இவர் ஆலங்குடி, அதாவது இவர் இப்போ ஒரு பாடல் ஆசிரியர். இவர் சிவகங்கை மாவட்டத்துல ஆலங்குடியில பிறந்ததுனால இவரை ஆலங்குடி சோமு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவர் வந்து தமிழ்நாடு அரசின் விருது பெற்றவர். இவர் நிறைய பாடல்கள், நல்ல நல்ல கருத்துள்ள பாடல்கள் எழுதுனால இவருக்கு தமிழ்நாடு கலைமாமணி என்ற பட்டத்தை கொடுத்திருக்குது. இவர் தான், இதுதான் இவருடைய சிறப்புகள். இப்ப நம்ம பாடலுக்கு போயிடுவோமா? கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்ற பாடலை நம்ம படிக்க போறோம், பார்க்க போறோம். அதுல கருத்துக்கள் சொல்றேன் நானு. அந்த கருத்துக்களை நல்லா கவனிச்சுட்டு உங்களுக்கு புரியலன்னா எதனா சந்தேகம் தான் என்ன கேட்கலாம். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. என்னது இது கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்றோம். நம்ம முதல்ல ஒரு கதை பார்த்தோம் இல்லையா, அந்த கதைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதாவது நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, நம்ம ஒரு செயலை செய்யும் போது அது தப்புன்னு தெரியுது, அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, கோவப்படக்கூடாது, கத்திய உடனே கத்திய தூக்க கூடாது. அந்த இடத்துல எப்படி செயல்படணும் அப்படின்ற இடத்துல நீ என்ன செய்யணும், உன்னுடைய புத்திய தான் நீ வந்து பயன்படுத்தணும். அததான் புத்தியை தீட்டு. தீட்டுனா அந்த தீட்டக்கூடாது, தீட்டுறதுன்னு அர்த்தம் இல்ல. இது வந்து என்ன செய்யணும், நம்ம புத்திய பயன்படுத்தணும். அறிவை நம்ம எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி நல்ல வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழியை தேட வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு. அடுத்தது கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. இப்போ கண்ணியம் தவறாதேன்னா வந்துட்டு நம்ம மேல மேல வளரணும், மேல மேல உயர உயர போகணும், ஒரு நம்மளுடைய அந்தஸ்த உயர்த்திக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கண்ணியத்தை இழக்கக்கூடாது. எப்படி வேணாலும் முன்னேறலாம்னு இருக்கக்கூடாது. நம்மளுடைய உழைப்பும் அறிவையும் பயன்படுத்தி தான் நம்ம முன்னேறணும். அதுக்குதான் இங்க கண்ணியம் தவறாதே, அதாவது எந்த தவறும் செய்யாம நேர்மையான வழியில நம்மளுடைய திறமைய வளர்த்துக்கிட்டு நம்மளுடைய உயர நம்ம போகணும். அது அதான் இங்க சொல்றாரு கண்ணியம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல இந்த கருத்துக்கள் எல்லாம் மனசுல வாங்கிக்கோங்க. கண்ணியத்தை எப்போதுமே ஒரு செயலை செய்யும் போது அது தவறான என் கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க கூடாது, தவறான பாதையில நம்ம போக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். அப்ப முன்னேறத்துக்கு உங்க திறமையை தான் நாங்க காட்டணும். அததான் இங்க சொல்லியிருக்காங்க, திறமையை காட்டு. அடுத்தது ஆத்திரம் கண்ணை மறத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. அதாவது ஆத்திரம், ஒரு செயலை செய்யும் போது நமக்கு கோபம் நிறைய, அதாவது அது தப்புன்னு தெரியும் போது கோபம் நிறைய வரும் இல்லையா. அந்த கோபம் வரும்போது அந்த செயல் வந்து என்ன ஆகும், நம்ம அது வந்து நம்ம கோபப்பட்டுட்டோம்னா அந்த செயல் வந்து சரியா வந்துடும் அர்த்தம் கிடையாது. கோபமே இல்லாம நம்ம என்ன செஞ்சோம், அந்த இடத்துல நம்ம நம்மளுடைய புத்தி அறிவை வந்து பயன்படுத்தணும். அந்த அறிவை பயன்படுத்தி அந்த கோபம் இல்லாம கோபத்தை கொஞ்ச நேரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க எப்படி செயல்படணும் அப்படின்றத நம்ம முதல்ல யோசிக்கணும், முதல்ல சிந்திக்கணும். சிந்திச்சு அந்த இடத்துல நம்ம கோபன்ற எண்ணத்தையே வளர்த்துக்க கூடாது. அந்த அறிவை பயன்படுத்தி அதை வந்து நம்ம சிறப்பான முறையில அந்த வேலையை சிறப்பான முறையில செய்யணும். உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும், நம்ம அழிக்க ஒரு பகைவன் இருக்கு, நமக்கு தெரியாது பகைவன் இருக்கிறாங்கன்ற, ஆனா நமக்கு நம்மளை சுத்தி பகைவர்கள் இருப்பாங்க. நம்ம செய்யற நல்ல காரியங்கள் பிடிக்காது அவங்களுக்கு, அதனால நம்மள என்ன பிடிக்காம போயிடும், அதனால பகைமை ஏற்படும். அது அந்த பகைவன் என்றாலும், நம்மளை பிடிக்காதவங்கள் என்றாலும் அவங்கள நம்ம அன்பான முறையில இப்போ ஒரு உங்க அன்பான முறையில நம்ம பாதை விடு அப்படின்னு சொல்ற. அப்படின்னா நீங்க உங்க பாஷையிலே நான் சொல்றேன், நானு நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. ஒரு பொருள் நம்ம கேட்டா நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அவனுக்கு உடனே கோபம் வந்துடும். அவனை வந்து நான் எதிரியாதான் பார்ப்பான், உன்னை நண்பனா பார்க்க மாட்டான். அப்போ அவனை நீ என்ன செய்யணும், நீ ஏதோ ஞாபகம் மாதிரியா அவனு கொடுக்க மறந்துட்ட, அப்போ உன்னை ஒரு பகையா, ஆனா நீ வந்து நட்பா பழகுற, அவன் உன்னை பகையா பாக்குறான்னா நீ அந்த இடத்துல என்ன செய்யணும், அவனை நான் என்னடா தெரியாம செஞ்சுட்டேன்னா இந்த மாதிரி இல்ல
இந்த நேரத்துல நான் இப்படி இருந்தேன், அதனால உன்னால உனக்கு நான் கொடுக்க முடியாம அத அந்த அன்பா வந்து எடுத்து சொல்லணும், நான் உனக்கு வந்து உதவ முடியல அப்படின்னு எடுத்து சொல்லணும். அப்போ அவன் அதை புரிஞ்சுப்பான் உடனே. ஆஹ் சரி சரி, நம்ம வந்து இவன் வந்து நமக்கு வேணுகிட்டே கொடுக்காம இல்ல, இவன் ஏதோ ஒரு காரணத்தினால்தான் கொடுக்கல, அதனால நம்ம இவனை நட்பு பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன செஞ்சிடும், உன்னுடைய வழிக்கு வந்துருவான். அப்ப நம்ம ரெண்டு நம்ம வந்து நட்பா இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, அன்பதான் நம்ம பாராட்டணும். அவனை தட்டி கொடுத்து நீ அப்படி இல்லடா, நீ இப்படிதான், அவன் அவன் தவறான பாதைக்கு போனா கூட நீ அன்பா சொல்லி பாரு, அவன் உடனே கேட்டுப்பான். அப்போ வந்து நம்ம அந்த அங்க பகைமை விலகி நட்பு பாராட்டப்படும். இப்படிதான் வந்து நம்ம என்ன செய்யணும், ஆத்திரம் கண்ணை மறைக்கிற போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, அன்பா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம ஆலங்குடி சோமு நம்ம விளக்குறாரு. எந்த இடத்துலயும் கோவப்படக்கூடாது, நம்ம அறிவை தான் பயன்படுத்தணும், பகைமை பாராட்டக்கூடாது. அப்படி பகைமை பாராட்டினாலும் அன்பா அன்பை வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த அன்பு நமக்கு திருப்பி வரும்ன்றதுதான் அவருடைய கருத்து. அடுத்தது, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி மன்னிக்க தெரிந்த அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு ஒரு செயலை வந்து இப்ப அந்த முதல்ல சொன்ன கருத்துக்கும் இதுக்கும் என்ன ஆகுது, தொடர்பு இருக்கு பாருங்க. மன்னிக்க ஒருத்தன் தப்பு செய்யறானா அதே நினைச்சுட்டே இருக்க கூடாது, அதே நினைச்சு அவன் வந்து இப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைக்கவே கூடாது. அப்போ அந்த மாதிரி நினைக்காம அவனை வந்து மன்னிக்கணும். மன்னிச்ச பின்னால அந்த மன்னிக்கிற உள்ளம் நமக்கு இருக்கணும். அப்படி மன்னிச்சுட்டோம்னா அந்த மன்னிக்கிற மனசு வந்து என்னது, மாணிக்க கோயிலப்பா அப்படின்றாரு. என்ன மாணிக்க கோயிலப்பன்னா, மாணிக்கம் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு கல்லு, அது அந்த கல்லால செய்த கோயில், கோயிலுக்கு ஒப்பா சொல்றாரு. இத நம்ம மனச எந்த மனச மன்னிக்க தெரிந்த மனசு. ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டானா அவனை அதே தப்பை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, குத்தி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அவனை மன்னிச்சிடணும். சரிடா, நீ ஏதோ தெரியாம செஞ்சிட்ட, இனிமேல் இந்த தவற செய்யாத, நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு மறந்துட்டோம்னா அதை வந்துட்டு அவனுடைய மனசு வந்து மாணிக்க கோயில், அந்த மாணிக்க கோயிலுக்கு ஒப்பா சொல்ற. அடுத்தது, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா அப்படின்னு சொல்ற. இதை அந்த மன்னிக்கிற குணம் இருக்குல்ல, அவன் அந்த ஏதோ தப்பு செஞ்சுட்டான்னா அதை மறந்தவன் நம்ம, அந்த மாதிரி மறந்துட்டோம்னா அந்த நமக்குள்ள பகையே இருக்காது, நம்ம அந்த வாழ்க்கை முறை நமக்கு என்ன ஆகும், இல்ல சுமூகமா போகும். அதனாலதான் இது தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா, எந்த பகைமையும் இருக்காது, அதனால நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நல்லா சுமூகமா போகும்ன்றதுதான் அவரு சொல்றாரு. மன்னிக்கணும் எல்லாரையும், நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் அவங்கள மன்னிக்கணும், அந்த அவங்க தவற வந்து நம்ம சொல்ற விதத்துல எடுத்து உரைக்கணும், இந்த மாதிரி நீ தப்பு செஞ்சிருக்க, இனிமேல் இதை செய்யாத அப்படின்னு சொல்லும் போது அந்த தப்பு எல்லாம் அவங்க மறந்துட்டு என்ன செய்வாங்க, நம்ம கிட்ட இவோ நம்ம இப்படி செஞ்சா கூட இவன் இப்படி நம்ம கிட்ட நல்ல விதமா பழகலாம், இனி இந்த தவறை நம்ம செய்யக்கூடாதுன்னு அவங்களும் மனசு மாறிடுவாங்க. அப்ப அந்த அந்த இடத்துல அந்த தவறே என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். அடுத்தது, இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க இருப்பது சில காலம்னா நம்ம எங்க இருக்கிறது சில காலம், அதாவது நம்ம உயிரோட இருக்கிறத எப்போதுமே நம்ம வாழ்க்கையில நம்ம நீண்ட நாள் இருக்க போறது, நீண்ட நாள் இருக்கும், ஆனா எப்போதுமே இருந்துட்டு இந்த பூமியில இருந்துட்டே இருக்க போறது இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு வயதான பின்னால நம்ம இந்த உலகத்தை விட்டு போற காலம் வரும், அதுதான் அந்த காலம். நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம உயிரோடு இருக்கிற காலம் ஒரு சில காலம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதற்குள் ஏனோ அகம்பாவம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இந்த இருக்கிற காலம் சில காலம் தானே, அதுக்கு அது வரைக்கும் நம்ம என்ன எல்லாருக்கிட்டயும் சந்தோஷமாகவும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துட்டு போலாமே, ஏன் இந்த அகம்பாவம், அகம்பாவம்ன்றது செருக்கு, நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாம் செய்யணும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், அந்த அப்புறம் பொறாமை, அவனை பார்த்து மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, இதெல்லாம் தான் செருக்கு. அந்த அந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த குணங்கள்லாம் இல்லாம நம்ம இருந்து பாருங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், அந்த மனசே நமக்கு ஒரு வித மகிழ்ச்சியா நிம்மதியா நிம்மதியா சில நல்லா வந்து
நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நல்லா இருக்கும். மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, மத்தவங்களை பார்த்து போட்டி போடுறது எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அதாவது நம்ம நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு, அதை வைத்து நம்ம திருப்தி பட்டுக்கிட்டு வாழணும். அடுத்தவங்களை வந்து பகைமை பாராட்டக்கூடாது, அடுத்தவங்களை கெடுக்க கூடாது. இந்த மாதிரி குணங்கள்லாம் இல்லாம நம்ம இருந்தோம். ஏன்னா நம்ம இருக்க பூமியில இருக்க போறதே கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலம்னா நான் ரொம்ப சொல்றது வந்து நம்ம பிறந்தது முதல் நம்ம வயதான பின்னர் இறக்கும் காலம் வரை, அந்த காலத்து வரை நம்ம நல்ல முறையில வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்றதுதான். இந்த மாதிரி அகம்பாவத்தோட வாழ்றது இதனால் உண்டோ ஒரு லாபம் அப்படின்னு சொல்றாரு. இதனால் அதாவது இந்த மாதிரி அகம்பாவத்தோட அதாவது செருப்போட வாழ்றது எதுனால் ஒரு லாபம் இருக்கா? ஒரு லாபமும் கிடையாது. அது இதை நம்ம எண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய அறிவு தெளிவாகும். பூமியில பிறந்தோம், வளர்ந்தோம், ஏதோ சாதிக்க போறோம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு போகணும். அதை விட்டுட்டு நம்ம அகம்பாவத்தோட இருக்கிறது ஒரு லாபமும் கிடையாது. அதனாலதான் அதாவது பிறந்த காலத்தை நம்ம காலத்தை நம்ம வாழணும். நம்ம காலத்தை நம்ம வாழணும்னா நம்ம ஏதோ ஒரு முயற்சியில ஈடுபடணும், ஏதோ ஒரு சாதிக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு நீங்க போகும்போது உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகும். அதை இது அந்த இந்த மாதிரி இல்லாம நம்ம இருக்கிறது சில காலம்தான் அப்படின்னு வாழும்போது அந்த எண்ணும் போது நம்ம எந்த தவறுமே செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பே வராது. அதனால இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவுதான் இந்த பாடல். உங்களுக்கு இந்த கருத்து புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நானு. யாருக்காவது புரியாத ஏதாவது இருக்கா? சரி, இந்த பாடலை நான் படிக்கிறேன். நானு படிச்சு முடிச்ச உடனே நீங்க வாசிக்க யாராவது வாசிக்கிறதுக்கு சொல்லுங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, இங்கே இருப்பது சிலகாலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். இதை எழுதியவர் ஆலங்குடி சோமு. இங்க நடுவு நடுவுல கத்தியே கத்தின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது பாடலா பாடுறதுக்காக அந்த கத்தியைன்னு கொடுத்துருக்காங்க. திருப்பி அந்த பல்லவிக்கு போயிடுவாங்க. இது வந்து வந்து திரைப்பட பாடலே வந்திருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் திரைப்பட பாடலாவே ஃபுல்லா இந்த செயல் வந்து திரைப்பட பாடலா வந்திருக்கு. இது பழைய நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் படத்துல வந்திருக்க பாடல் இது. நீங்க கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். கேட்கறது மட்டும் இல்லாம இந்த கருத்துக்களை நீங்க என்ன செய்யணும், மனசுல உள்வாங்கிக்கணும். இந்த வழியில நீங்க நடந்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு வார்த்தையும் அருமையான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நீங்க மனசுல உள்வாங்கிக்கும் போது இந்த நம்ம எந்த தவறுமே செய்யறதுக்கு நமக்கு எண்ணங்கள் போகாது. அதுக்காக இந்த வயசு நம்ம வயசை கடக்கும் போது பலவித பாதைகள் வந்து நம்ம கிட்ட வரும். அந்த பாதைகள்லாம் நம்ம மீறி போகும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நம்ம பிடிச்சுக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டு அந்த பிடியில இருந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். சரி, இந்த இந்த செயல யாராவது வாசிக்கிறீங்களா? தரணி, தரணி வாசிக்கிறீங்களா? யாரும்மா வாசிக்கிறீங்க? Mm-hmm.
காவிய வாசிக்கிறியாமா? அன்மியூட் பண்ணிக்கோ. காவியா கத்தியை தீட்டாதே, உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே, அதில திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறைந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாரு தெளிவாகும் ஆலங்குடி சோமு. வெரி குட், நல்லா வாசிச்சிங்க. வேற யாராவது வாசிக்கிறீங்களா? வேற யார் வாசிக்கிறீங்கம்மா? ஷாலினி வாசிக்கிறீங்களா? ஷாலினி அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாசிங்க ஷாலினி. ஷாலினி வாசிங்கம்மா, இந்த செய்யுள வாசிங்க. சத்தமா வாசிங்க, கேக்கல. கத்தியை தீட்டாதே, உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே, அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திட போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்த வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதன் உள்ளம் மன்னிக்க கோயிலப்பா, மறந்தவன் வாழும் தடம் தெரியாமல் மறைத்தேன் போகும்ப்பா, இப்போது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உன்னோடு இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். எழுதியவர் யாருமா? ஆலங்குடி சோமு. நன்றி, நல்லா வாசிச்சீங்க. அடுத்து வேற யாராவது வாசிக்கிறீங்களா? மோகனப்பிரியா வாசிக்கிறீங்களா? கத்தியை தீட்டாதே, உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே, அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம்,
இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். ஆலங்குடி சோமு. நன்றிமா, நல்லா அழகா வாசிச்சிங்க, தெளிவா வாசிச்சிங்க, வெரி குட். தேங்க் யூ மேம். மியூட் பண்ணிக்கங்க. இப்ப எல்லாருக்கும் இந்த செயல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மத்தவங்க எல்லாம் எல்லாருக்கும் எல்லாரும் வீட்டுல வாசிச்சு பாருங்க, இந்த கருத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதிக்கு நம்ம போலாமா? இப்ப இங்க வந்து கற்பவை கற்றப்பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல அறிவின் பெருமையை விளக்கும் பழமொழிகை பழமொழிகளை திரட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவை பத்திய பழமொழிய நீங்க என்ன செய்யணும், ஒரு 10 பழமொழியாவது எழுதி எனக்கு அடுத்த வகுப்புல எனக்கு நீங்க சொல்லணும், நான் கேட்பேன். அதனால இந்த நான் எப்போதுமே கற்பவை கற்றப்பின் நான் தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், இந்த வாட்டி உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் நான், சரியா? அடுத்த வகுப்புல நீங்க இந்த பழமொழியை எனக்கு சொல்லணும். சரி, இப்ப பழமொழியை பத்தி நம்ம பாக்கலாம். இப்ப இங்க வந்து நம்ம ஒரு சின்ன விளையாட்டு, இந்த பழமொழிக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க, இத நீங்க வந்து இந்த என்ன பழமொழின்னு சொல்லணும். யார் சொல்றீங்களோ எனக்கு சேட் பாக்ஸ்ல போடுங்க, இது கண்டுபிடிச்சவங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க, நான் கூப்பிடுறேன் உங்களை. சங்கம் மித்ரா சொல்றீங்களா? சங்கம் மித்ரா அன்மியூட் பண்ணுங்கம்மா. சங்கமித்ரா மேம், ஆ சொல்லுமா, இந்த இந்த பழமொழி என்ன பழமொழின்னு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? மேம் இல்ல மேம். தெரியலையா? அப்ப சொல்றேன்னு சொல்லுங்க மேம். அந்த எப்படி மேம் அந்த மனப்பாடம் படிக்கிறேன்னு சொன்னேன் மேம். மனப்பாடம் படிக்கிறேன் மேம், அதுல இருந்து வந்துட்டோம் இல்லையா, அடுத்த பகுதிக்கு வந்துட்டோம். சரி, பாருங்க. ஓகே மேம். வேற யாராவது சொல்றீங்களா? பூஜிதா பூஜிதா அன்மியூட் பண்ணுங்கம்மா. யாருக்கும் தெரியலையா இது? அருண் பிரதேஷ், அருண் பிரதேஷ் சொல்லுங்க. மேம் மேம், ஆ சொல்லுப்பா, விடை சொல்லு. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் என்று கொள்ளும். வெரி குட், வெரி குட். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நம்ம இந்த பழமொழி அதாவது நமக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளூ கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பழமொழி. அடுத்த பழமொழிக்கு போவோமா? இது என்ன பழமொழின்னு சொல்லுங்க பாக்கலாம். ரிகானாவா? ரிசானா. ரிசானா மீ அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே மிஸ். ஆ சொல்லுமா. அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். வெரி குட், கரெக்டா சொன்னீங்க, அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். தேங்க் யூ.
அடுத்த பழமொழி யார் சொல்றீங்க? அன்மியூட் பண்ணிக்குமா? இந்த பழமொழி யார் சொல்றீங்கம்மா? ஷாம் சென்னா சொல்றீங்களா? குறைக்கிற நாய் கடிக்காது. வெரி குட், எல்லாருமே நல்லா சொன்னீங்க. நமக்கு டைம் இல்லாததுனால இந்த மூணு பழமொழி தான் நான் எடுத்தேன் நானு. இத வந்து நீங்க ரொம்ப அழகா எல்லாருமே இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், பழமொழினா அது பழமொழி மட்டும் பண்ணக்கூடாது, நம்ம அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய பழமொழியெல்லாம் கத்துக்கணும், சரிங்களா? அடுத்தது நம்ம மதிப்பீடு பகுதிக்கு போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன இப்ப இந்த செய்யல் பார்த்தோம் இல்லையா? இந்த செய்யல் வந்து எல்லாருந்து ஒரு சில கேள்விகள் மதிப்பீடு பகுதியில பாக்கலாம். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார், என்ன விடை வருமா? ஜெய் கணேஷ் சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சொல்லிருக்காரு, அகம்பாவம். வெரி குட். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் என்ன இல்லாம வாழ்ந்தாரு, அகம்பாவம் என்று வாழ்ந்தார். அடுத்தது கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, என்ன வரும்? யார் சொல்றீங்க? சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க. ஸ்ரீமதி ஈன் சொல்லிருக்காங்க. கோயில் பிளஸ் அப்பா, சரியான பதில் அது. கோயில் அப்பா எப்படி பிரிக்கணும்? கோயில் பிளஸ் அப்பா. அடுத்தது பகைவன் பிளஸ் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், அதாவது பகைவன் பிளஸ் என்றாலும் இந்த சொல்ல சேர்த்து எழுத கிடைப்பது அப்படின்னு சொல்றாங்க. இது யார் சொல்றது? எல்லாரும் ஆன் போட்டிருக்கீங்க நிறைய பேரு. சிலர்லாம் வந்து ஏன் போடுறீங்க, அது சரியான பதிலா? பகை வென்றாலும் வந்திருக்கு, அது கரெக்டா? கரெக்டா, ஆன்றதுதான் சரியான பதில். பகைவன் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பகைவன் பிளஸ் என்றாலும். அப்போ பகைவன் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னா பகைவன் என்றால்ன்றதுதான் சரியான பதில். இந்த வகுப்புல நமக்கு இந்த பாடல் ரொம்ப எளிமையான பாடல் இது, அதனால நீங்க நல்லா இதை தெரிஞ்சுக்கணும், நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். இந்த பாடல் வந்து நல்லா நீங்க படிச்சு பயன்பெறணும், வாழ்க்கையிலையும் பயன்பெறணும். வெறும் பாடப்பகுதிக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வகுப்புல உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தா இப்ப என்ன கேட்கலாம், சந்தேகம் இல்லைனா இந்த வகுப்பை நம்ம இப்போ இதோட முடிச்சுக்கலாம். நன்றி. சார் யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லி இருக்கீங்க, சரி ஓகே.
சார் டீச்சர் முடிச்சுக்கலாம் சார் கிளாஸ் முடிச்சுக்கலாம் ஓகே டீச்சர்